ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வி கே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்களில் உங்கள் ராசிக்கு வணங்க வேண்டிய லிங்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நினைத்தாலே முக்தி தரும் கோவிலாங்க விலகுகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் இங்கு சிவனே மலையாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுறாங்க இந்த மலையை சுற்றிலும் அமைந்த கிரிவல பாதையானது பதினான்கு கிலோ மீட்டர் தொலைவு கொண்டதா இந்த கிரிவல பாதையில தான் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயு வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கு இப்போ முதல்ல நாம் இந்திரலிங்கத்தை பத்தி பார்ப்போம் கிரிவலம் வரும் பாதையில முதலில் உள்ளது இந்த தான் அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரத்திற்கு வெகு அருகில கிழக்கு திசையில் அமைந்திருக்கு இந்த இந்திரலிங்கம் தேவர்களுடைய தலைவனான இந்திரனே நேரடியாக இங்க வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டதாக ஐதீகம் நவகிரகங்களுடைய நாயகனான சூரியன் மற்றும் சுக்ரனின் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினா நீண்ட ஆயிலும் பெரும் செல்வமும் அரச போக வாழ்வும் கிடைக்குமாம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம்னு குறிப்பிடுறாங்க அடுத்தது லிங்கம் கிரிவல பாதையில தென்கிழக்கு திசையில லிங்கம் அமைந்திருக்கு சந்திரனுக்கும் ஜோதி வடிவுல காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்த அக்னி லிங்கமாக காட்சியளிக்கிறது சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் வந்தா சஞ்சலங்கள் நீங்கி மனம் தெளிவு பிறக்கும் என்பது சிம்ம சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமே அக்னி அக்னிலிங்கமா அடுத்தது யமலிங்கம் கிரிவல பாதையில தென் திசையில மூன்றாவதாக அமைந்திருக்கு இந்த யமலிங்கம் தென் திசையுடைய அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலர்ல லிங்க வடிவில் தோன்றியிருக்கிறாரு யமலிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையா ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமே யமலிங்கமா அடுத்தது வாயுலிங்கம் கிரிவல பாதையில அடுத்ததாக வரும் லிங்கம் வாயுலிங்கம் இது வடமேற்கு திசையில அமைந்துள்ளதாகவும் வாயு பகவானால் உருவாக்கப்பட்டதும் பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்குதான் கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமே வாயுலிங்கம் இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானுடைய பரிபூர்ண ஆசியும் சகல போகங்களும் கிட்டும் அடுத்தது லிங்கம் கிரிவலம் வரும் பாதையில அடுத்ததாக அமைந்துள்ளதுதான் நிறுதி லிங்கம் இது தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கு தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு நிருதீஸ்வரராக தோன்ற ஈசன் காட்சி கொடுத்த இடமே ஆகும் சனி தீர்த்தம் என்ற குலம் இதனுடைய அருகில அமைந்திருக்கு இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்குமா அதோடு மனம் நிம்மதியும் அடையுமா மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமே இந்த நிறுதி லிங்கம் அடுத்தது வருணலிங்கம் கிரிவல பாதையில ஐந்தாவதாக உள்ளதுதான் வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவுல லிங்கமாக தரிசனம் தந்தருளிய தலமாகும் இந்த லிங்கத்தை வணங்கினால் மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானுடைய அருள நாம பெறலாம் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் தலமே இந்த வருண லிங்கம் மேலும் இங்கு வருண தீர்த்தம் என்ற குலம் இருக்கு மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமே வருணலிங்கம் அடுத்தது குபேரலிங்கம் கிரிவல பாதையில ஏழாவதாக அமைந்துள்ள லிங்கம்தான் வட திசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்திலிருந்து தான் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கிய பிறகு தான் இழந்த அனைத்து செல்வங்களையும் திரும்பவும் பெற்றாராம் பக்தர்கள் செல்வ செழிப்புடன் வாழ குபேர லிங்கத்தை வழிபட வேண்டியது அவசியமா இது குரு பகவானின் ஆட்சி செய்யும் லிங்கமாகுமா தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமே குபேர லிங்கம் அடுத்தது ஈசான்ய லிங்கம் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கிரிவல பாதையில வடகிழக்கு திசையில அமைந்திருக்குதுதான் இந்த ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கமா எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்ந்து ஞான சன்னதி இதுவாகுமா புதன் கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கலாமா மிதனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமே ஈசானிய இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்